الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் அவனது மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிற இந்த உரையை ஆரம்பம் முதல் இறுதி வரை பொறுமையோடு, கவனமாக, நிதானமாக, உள்ளச்சத்தோடு, உள்ள உறுதியோடு இறை திருப்தியை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு கேட்கிற நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்றும், பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் பேசப்படுகின்ற செய்திகளை நம் வாழ்வில் அமுல்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் இன்னும் இது போன்ற நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள் அதிகம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலம் நல்லதோர் கல்வியை நாளொன்றும் நாம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் துவக்கம் செய்கிறேன். இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நமது வாழ்வோடு சம்பந்தப்படுகிற ஒரு தலைப்பு. அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் திருப்தியையும் பெற வேண்டும் என்கிற உன்னதமான லட்சியத்தோடு நாம் எதிர்நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரமதானோடு தொடர்புடைய ஒரு தலைப்பு. இங்கு ஒரு 50 வயதை அடைந்த ஒரு சகோதரர் இருக்கிறீர்கள் என்றால் நினைவு தெரிந்து சுமார் 35 ஆண்டு காலம் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள். ஒரு 40 வயதை தொடங்கிய ஒரு நண்பர் இங்கே இருக்கிறார் என்றால் அவர் நினைவு தெரிந்து சுமார் 25 ஆண்டுகள், ஒரு 16 வயதிலே பருவத்தை அடைகிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் அவர் கவனத்தோடு நோன்பு வைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமதான் நம்மை கடந்து செல்கிற போது, இன்னொரு ரமதானில் நாம் அடியெடுத்து வைக்கிற போது, ஏதேனும் ஒரு புதுமையை அந்த ரமதான் நமக்கு உணர்த்தி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை 30 ஆண்டுகள் ஒருவர் தொடர்ச்சியாக படிக்கிறார் என்றால் அவர் அந்த பாடத்தில் எவ்வளவு பெரிய அறிவை பெற்றிருப்பார். ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தை 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் அந்த வியாபாரத்தில் எவ்வளவு நுணுக்கத்தை அடைந்திருப்பார். உதாரணமாக 30 ஆண்டு காலம் இந்த பஹ்ரைனிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பஹ்ரைனை பற்றிய ஞானம் எவ்வளவு தூரம் இருக்குதானா? இந்த நாட்டினுடைய சந்து பொந்துகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அரபு மொழி உங்களுக்கு, இந்த வழக்கிலே உள்ள அரபு மொழியை சொல்லாடல் உங்களுக்கு தண்ணியை போல் வரும். ஏன் 30 ஆண்டு கால பின்புலம் இருக்கிறது உங்களுக்கு இந்த நாட்டிலே? ஆனால் 30 ஆண்டு காலம் ரமதானை ஒருவர் கழிக்கிறார் என்றால் 31வது ஆண்டு ரமதானில் அவர் அடியெடுத்து வைக்கிற போதும் அதே சஹர் தான், அதே இஃப்தார் தான், அதே தடபுடலான விருந்து தான், அதே தூக்கம் தான், அதே தொழுகை தான். வேறு ஏதேனும் ஒரு எதிர்பார்த்த மாற்றம் நமக்கு வருகிறதா என்று பார்த்தால், அன்பு சகோதரர்களே, கவலையோடு நாம் அவதானிக்க வேண்டிய விஷயம். காரணம், இது மேடை பேச்சுக்காக மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். இதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார்கள். ருப்பா ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அத்ஷ் நோன்புடிப்பவர்கள் அந்த நோன்பின் கணக்கில் வெறுமனே தாகமும் பசியும் தான் இருக்கிறது. எத்தனையோ இரவு நேர வணக்கசாலிகளுடைய அந்த இரவு வணக்கத்தில் வெறுமனே களைப்பும் தூக்கமின்மையும் தான் இருக்கிறது. நல்லா கவனிங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பின் கணக்கில் வெறும் தாகமும் பசியும் தான் இருக்கிறது. எத்தனையோ நின்று வணங்குற இரவு நேரத்திலே தராவை இரவு தொழுகையை தொழக்கூடிய தொழுகையாளிகளின் கணக்கில் இல்ல சேருவச்சார், களைப்பும் தூக்கமின்மையும் தான் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்கன்னா விடிய விடிய தொழுதவங்களுக்கு, நம்மள மாதிரி அரை மணி நேரம் தொழுதவங்களுக்கு இல்லை.
அரை மணி நேரம் 40 நிமிஷம் தூங்குறவங்களுக்கு ஒன்றும் பெரிய தூக்கமின்மை என்பது கணக்கில் வராதது. இன்றைக்கே நம்ம நார்மலா எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 10 மணிக்கு குறைவாக தூங்குபவர்களை கணக்கெடுத்தால் லிஸ்ட்ல யாருமே வரமாட்டோம். 11 மணிக்கு குறைவாக இன்றைக்கு தூங்குபவர்கள் அரிதிலும் அரிது. ரமதான் என்று வந்து விட்டால் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் நம்ம என்ன செய்யறோம்? இரவு உறக்கத்தை தியாகம் செய்கிறோம். அல்லது சஹருக்காக எழுந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் கணக்கெடுத்துக் கொண்டால் அதிலே ஒரு அரை மணி நேரம். இப்படி தியாகம் செய்கிற நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த நபிமொழியோடு கொஞ்சம் உரசி பார்க்கிற போது, அன்பு சகோதரர்களே, கவலையிலும் கவலை, வேதனையிலும் வேதனை, உண்மையாலுமே இந்த ரமதான் ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று. 30 ஆண்டுகள் ஒருவர் தொடர்ச்சியாக வியாபாரம் செய்து இந்த வியாபாரத்தின் விளைவாக வியாபாரத்தின் கணக்கில் அவருக்கு லாபமே இல்லை, வெறுமனே ஓடி இருக்கிறார், வெறுமனே தேடி இருக்கிறார், வெறுமனே உழைத்திருக்கிறார், வெறுமனே களைத்திருக்கிறார் என்று ஒரு ரிப்போர்ட் வந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு நஷ்டமானது. 30 ஆண்டு காலம் ஒருவர் ஒரு கோர்ஸை படிக்கிறார், 30 ஆண்டு காலம் ஒரு கல்லூரியிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள், 30 ஆண்டுகள் கழித்து அவர் கணக்கில் அவர் பாசே ஆகவில்லை, மதிப்பெண்ணே பெறவில்லை, எந்த விதமான பாராட்டுதலுக்கும் அவர் ஆளாக்கப்படவில்லை, உற்சாக பரிசுகள் எதையுமே அவர் பெறவில்லை என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய பாரதூரமான கவலை. அதை விட வல்லவா உயர்ந்த ஒரு கவலையாக, மிகப்பெரிய வேதனையாக இந்த ரமதான் நமக்கு இருக்க வேண்டும். காரணம், இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு சாதாரணமாக கொடுக்கவில்லை, ஒரு ஆப்ஜெக்டோடு கொடுத்திருக்க, ஒரு ஆப்ஜெக்டினோடு கொடுத்திருக்கிறான். என்னது? இந்த ரமதானில் நீங்கள் பாதையில் பயணம் செய்வதன் விளைவு ரையான் என்கிற சொர்க்கத்திலே கொண்டு போய் அது உங்களை விட வேண்டும். ஒரு பிசினஸுக்காக ஒரு முதலை நாம் போடுகிறோம் என்றால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? 1 லட்சம் போடுகிறவர் 10 லட்சத்தை இந்த வருட இறுதியிலே அல்லது 3 ஆண்டு காலத்திற்குள் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய டார்கெட். பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து, கட்டிலை மறந்து, தொட்டிலை மறந்து, பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு, ஊரையும் உறவையும் புரிந்து விட்டு, வெந்த பூமியிலே நொந்து வாடுகிறோம் என்றால் 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் போது என் கணக்கில் ஒன்றுமே இல்லை என்றால் எவ்வளவு பெரிய கவலை இது. 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது கடன் தான் மிஞ்சி இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. அப்படித்தானே நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து, வேலையை சரி செய்து, எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு, எத்தனையோ நஷ்டங்களை தாங்கிக் கொண்டு, எவ்வளவோ பிரிவுகளை தாங்கிக் கொண்டு, எத்தனையோ தியாகங்களை செய்து கொண்டு, வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளை உள்ளே வைத்துக் கொண்டு, மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளிலே கழித்து விட்டு கணக்கு போட்டு பார்க்கும் போது 10 லட்சம் கடன் தான் என் பேரிலே இருக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். கஷ்டமா இல்லையா? கஷ்டம் மட்டுமல்ல, அது மாபெரும் நஷ்டம். அதற்கு கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாத ஒரு விஷயம் தான், 20 ஆண்டு கால ரமதானை கழித்து விட்டும் அதே போன்று இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன். ஹிஸ்னுன் ஹசீனுன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நோன்புடைய காரணத்தை சொல்கிற போது, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த தத்துவத்தை சொல்கிற போது சொன்னார்கள், ஹிஸ்னுன் ஹசீனுன், அது பாதுகாக்கும் மாபெரும் அரண் என்றார்கள். பாவத்திலிருந்து பாதுகாக்கிற அரணாக நோன்பு உங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்தும் தீண்டுதல்களில் இருந்தும் உங்களை பாதுகாக்கிற ஒரு அம்சமாக இந்த நோன்பு அமைய வேண்டும். இப்படி இருக்கிறதா? இந்த நோன்பு ஹலாலை நமக்கு பேண வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த நோன்பு தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உத்வேகத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா? இந்த நோன்பு உண்மையை மட்டுமே எனக்கு பேச சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த நோன்பு உயர்வானது ஒரு வாழ்க்கையை, ஹலாலானது ஒரு வாழ்க்கையை, பேணுதலான ஒரு வாழ்க்கையை, ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை தந்திருக்கிறதா? கணக்கு போட்டு பாருங்க, இதெல்லாம் தந்தது என்று சொன்னால்தான் நோன்பு. அது ஏன் பலருக்கும் தருவதில்லை? நபி வழியின் அடிப்படையில் நோன்பை நாம் அமைத்துக் கொள்வதில்லை. சுன்னாவின் ஒளியில், சுன்னாவின் வழியில் நோன்பை நாம் அமைத்துக் கொள்வதில்லை. ஏதோ எல்லோரும் காலையில் எழுந்திருப்பதை போல், ஏதோ எல்லோரும் சஹர் செய்வதை போல், ஏதோ எல்லோரும் பள்ளிவாசலிலே ஒன்று கூடி நோன்பு திறப்பதை போல், எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இரவு தொழுகை தொழுவதை போல், சத்தில்லாமல், சாரம் இல்லாமல், காரம் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய நோன்பு போய்கொண்டிருக்கிறது. எப்படி போய்கிட்டு இருக்கு? சத்தில்லாமல், சாரம் இல்லாமல், காரம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அட சலஃபுகள் எப்படி இருந்தார்கள் நோன்பு? அவர்களுடைய வாழ்க்கையை, வருடத்தை இரண்டாக பிரிப்பார்களாம். எப்படி பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது, கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு 3 டேர்ம்ஸ் என்று 3 பருவ காலமாக அவர்களுடைய ஆண்டை அவர்கள் பிரிப்பதை போல, வியாபாரம் செய்பவர்கள் எப்படி தங்களுடைய அந்த வருட கணக்கை 2 பருவ காலமாக பிரிப்பதை போல,
தங்களுடைய வருடத்தை இரண்டு பருவகாலமாக பிரிப்பார்களாம். முதல் பருவகாலம் ஆறு மாதத்தையும், ரமதானுக்கு முன்புள்ள ஆறு மாதத்தையும், இந்த ரமதானை நாங்கள் சிறந்த முறையில் கழிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலும் தயாரிப்பிலும் கழிப்பார்கள். ரமதான் முடிந்து வரக்கூடிய அடுத்த ஆறு மாதமும் நாங்கள் இந்த ரமதானிலே செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் முறைப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கவலையில் கழிப்பார்கள். அதுக்காக அவங்க சாப்பிடாம இருந்தாங்க, தூங்காம இருந்தாங்க என்கிற அர்த்தம் அல்ல, அவர்களுடைய அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது ரமதான் இருந்திருக்கிறது. ஷாபானின் இறுதியில் மட்டுமே நினைத்து பார்க்கிற ஒன்றாக ரமதான் இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு ரமதானை எதிர்பார்ப்போம் அல்லது ரமதானை வரவேற்போம் என்கிற தலைப்பு எப்போ நமக்கு தரப்படுகிறது? ஷாபான் 15 முடிந்ததற்கு பிறகுதான் தரப்படுகிறது, அல்லது ஷாபான் 15 நெருங்கும் போதுதான் தரப்படுகிறது. முஹர்ரம் மாதத்தில் யாராவது ரமதானை குறித்து பேசியிருக்கிறார்களா? துல்காதா துல்ஹஜ் மாதத்திலே யாராவது ரமதானை குறித்து பேசியிருக்கிறார்களா? ரமதானை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலையே இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுவதில்லை. காரணம், அவர்கள் ரமதான் என்கிற ஒன்றை நினைத்து பார்ப்பதே ஷாபானுக்கு பிறகுதான். ஆனா சலஃப் சாலிஹ் எப்படி இருந்தார்கள்? ஆறு மாத காலம் ரமதானை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். வரும் வரை ரமதான் வந்து முடித்ததற்கு பிறகு இந்த ரமதானில் செய்த அமல்களின் நினைவிலேயே, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்திலேயும் எதிர்பார்ப்பிலேயும் அடுத்த ஆறு மாதத்தை கழிப்பார்களாம். இப்படி யாராவது பேசுகிற நான் உட்பட ஒருவர் இன்றைக்கு உலகத்திலே 12 மாதமும் ரமதானை நினைத்து பார்க்கிறோமா? நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்? வேறு எந்த மாதத்திற்கும் இல்லாத சிறப்புகளை அல்லாஹ் இதற்கு கொடுத்திருக்கிறான். வேறு எந்த மாதங்களுக்கும் கொடுக்காத உயர்வுகளை, புனிதங்களை, புண்ணியங்களை அல்லாஹ் இந்த மாதத்திற்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அட, வாழ்வின் வழிகாட்டி, வாழ்வின் உன்னத பொருள், எகிதில் இல்லத்தீகி ஆக்கவும், எது நேரோ அது, எது நேரான வழியோ அதை மட்டுமே காட்டுகிற உயர்வான ஒரு போதனை பொருளாக இருக்கிற இந்த திருக்குறானை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமதான் எனும்போது எப்படிங்க நம்ம அந்த ரமதானை பார்க்கணும்? ரமதான் என்று வந்து விட்டாலே நம்முடைய சிந்தனையில் வருவதெல்லாம் பர்ச்சேஸ். ரமதான் என்று வந்து விட்டாலே நம்முடைய தாய்மார்களின் சிந்தனைகள் வருவதெல்லாம் சஹருக்கு என்ன செய்வது, இஃப்தாருக்கு என்ன செய்வது? எப்படி சஹருக்கு என்ன செய்வது, இஃப்தாருக்கு என்ன செய்வது? இஃப்தார் முடிந்தவுடன் அந்த பெண் ஆரம்பிப்பது என்னங்க? சஹருக்கு என்ன வேணும்? சஹர் முடிச்சவன்னு அவள் ஆரம்பித்தது என்னங்க? இஃப்தாருக்கு என்ன வேணும்? ஏன்பா, நோம்புன்னு சொன்னாலே சஹருக்கும் இஃப்தாருக்கும் உரிய உணவுகள் மட்டுமா? அதை தவிர அதை தாண்டி என்ன நாம் நினைக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரமதான் என்று வந்து விட்டால் சஹருக்குரிய, இஃப்தாருக்குரிய உணவு பதார்த்தங்கள் அல்லது புத்தாடைகள், இதை தாண்டி ரமதானை குறித்த சிந்தனை ஏதாவது நமக்கு வருகிறதா, ஏதாவது நமக்கு ஏற்படுகிறதா? அப்படி வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நேரத்திலே இப்படி ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டு உரை நிகழ்த்துவதற்காக அடியேன் படிக்கப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, ரமதான் என்றால் உங்களுக்கு தெரியும், சைத்தான்கள் விலங்கிடப்படுகிற ஒரு மாதமாக, சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிற ஒரு மாதமாக, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன்? வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம், உங்களுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பை தரக்கூடிய மாதம். நீங்கள் செய்கிற அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 100 மடங்காக ஆக்கி நன்மைகளை அள்ளி அள்ளி தருகின்ற மாதம். இப்படிப்பட்ட இந்த மாதத்தை சுன்னாவின் ஒளியில் நாம் வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சுருக்கமான செய்திகளை இப்போது பார்ப்போம். நம்பர் 1, இந்த ரமதானை கடந்து போன ரமதானை போல் இல்லாமல், 10 to 11 அத்தோடு இது ஒன்றாக இல்லாமல், அல்லாஹ்வின் திருப்தியையும் அருளையும் பொருத்தத்தையும் ரையான் என்கிற சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கிற ஆசையோடு, ஆவலோடு, அவாவோடு, துவாவோடு இந்த ரமதானை நீங்கள் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முதல் விஷயம் அருமை சகோதரர்களே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடல் உறுப்புகளை ஹலாலான விஷயத்திலே மட்டுமே தான் பயன்படுத்துவேன் என்கிற லட்சியத்திற்கு நீங்கள் வர வேண்டும். சும்மா வெறுமனே காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் ஒரு ஜடத்தை போல இருப்பதிலே என்ன லாபம் வந்துவிட போகிறது? அல்லாஹ்விற்கு நாம் பசித்திருப்பதனால், தாகத்தோடு இருப்பதனால், உடல் இச்சையை தணிக்காமல் இருப்பதனால் என்ன பெரிய லாபம் அல்லாஹ்விற்கு வந்துவிட போகிறது? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது, அட, என்னுடைய அடியான், என் காற்றை சுவாசிப்பவன், என்னுடைய மழையை அனுபவிப்பவன், நான் கொடுத்த இயற்கையோடு வாழ்பவன், நான் கொடுத்த உடல் அமைப்போடு வாழ்பவன், நான் கொடுத்த உயிரோடு வாழ்பவன் எனக்காக எந்த தியாகத்தையும் செய்கிறான் என்று அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நோன்பு. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. யார் பொய்யான பேச்சையும் பொய்யான செயலையும் விடவில்லையோ அவன் உணவையும் பானத்தையும் விடுவதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்ப என்ன நோக்கம்? உங்கள் உடல் உறுப்புகள் ஹலாலில் பாவிக்கப்பட வேண்டும், உங்களுடைய நாவு நன்மையை மட்டுமே பேச வேண்டும், உங்களுடைய கண்கள் அனுமதிக்கப்பட்டதை மட்டுமே பார்க்க வேண்டும், உங்களுடைய செவிகள் அனுமதிக்கப்பட்ட அற்புதமான நன்மைக்குரிய விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும். இன்றைக்கப்படி நம்முடைய வாழ்க்கை கழிகிறதா? வாயை திறந்தாலே பெரும்பான்மையானவர்களுக்கு இன்றைக்கு புறம், வாயை திறந்தாலே பெரும்பான்மையானவர்களுக்கு இன்றைக்கு ஆபாசம், வாயை திறந்தாலே இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை பிரயோகம். இதற்காகவா அல்லாஹ் நம்மை படைத்தான்? இதற்காகவா அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக வைத்திருக்கிறான்? இப்படியே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் போனால் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருந்துவிட போகிறது? நீங்கள் வைக்கிற தாடியில் மட்டுமே மார்க்கம் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். இப்படி நாம் வைக்கிற தாடியிலும் நாம் அணிந்திருக்கிற தொப்பியில் மட்டும்தான் இந்த மார்க்கம் இருக்கிறது என்று நாம் நினைத்தால், சகோதரர்களே, நாம் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையிலே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அந்த உள்ளமைப்பு சீராக வேண்டும், அந்த உள்ளம் சீராக வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறுப்புகள் ஹலாலான விஷயங்களில் மட்டுமே இருக்க வேண்டும். மார்க்கம் தடை செய்திருக்கிற, மார்க்கத்திற்கு முரண்பாடாக இருக்கிற அத்தனை காரியங்களிலிருந்தும் விலகி நின்று ஒரு ஹஃபீஃபாக நான் வாழ்வேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு யா அல்லாஹ், ஹலாலை ஹலாலாக எடுத்து நடப்பது, ஹராமை ஹராமாக விட்டு ஒழிப்பது. இதுதான் சுன்னாவின் ஒளியில், சுன்னாவின் வழியில் நோன்பை கழிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டார். இரண்டாவது என்ன? நோன்பு வைக்கிற போது அந்த நோன்பை நீங்கள் கழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் யா அல்லாஹ், இந்த நோன்புக்குரிய பலனை உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன் என்று இருக்க வேண்டும். நோன்பு ஆரம்பிக்கும் போதே நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு என்ன நினைப்பு வருகிறது? பா, நோன்பு வரப்போது கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும், நோன்பு வரப்போது டயபெட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும், நோன்பு வரப்போது கொஞ்சம் சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கலாம், நோன்பு வரப்போது நல்ல டியூட்டில கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், நோன்பு வரப்போது செம தூக்கம் தூங்கலாம், நோன்பு வரப்போது நைட்டெல்லாம் விடிய விடிய அப்படி மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கலாம், நோன்பு வரப்போது நிறைய லீவு நமக்கு கிடைக்கும். அதல்ல சகோதரர்களே, இது அல்ல நோக்கம். அட, நோன்பு வரப்போது ரையானுடைய வாசல் எனக்காக காத்திருக்கிறது, அட, நோன்பு வரப்போது சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள், நோன்பு வரப்போகிறது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நோன்பு வரப்போகிறது நான் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு கூலியை தரப்போகிறார். சும்மா வாங்க, குல்லு அமலி இபினி ஆதம லஹு இல்லஸ்ஸோ வஅனா ஜுஸீபி, ஆதமின் மகன் செய்கிற அனைத்து அமலும் அவனுக்குரியது, நோன்பு மட்டும் எனக்கே உரியது. என்ன ஆதமுடைய மகன் செய்கிற அனைத்து அமலும் அவனுக்குரியது, நோன்பு மட்டும் எனக்கே உரியது, அதற்குரிய கூலியை நானே தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னால், அப்ப தொழுகைக்குரிய கூலியை யார் தருவது? ஜக்காத்துக்குரிய கூலியை யார் தருகிறது? ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்குரிய கூலியை யார் தருவது? குர்ஆன் ஓதுதல் இது போன்ற காரியங்களுக்குரிய நன்மைகளை யார் தருவது? அல்லாஹ் அல்லாத வேற யாராவது தர்றாங்க? அப்புறம் ஏன் அல்லாஹ் இதுக்கு மட்டும் அப்படி சொல்றது என்றால், ஒவ்வொரு அமலுக்குரிய கூலியையும் சகோதரா தெளிவாக உன் மனதிலே நிறுத்தி வை. உன் அமலுக்குரிய கூலியை தருவதற்கு அல்லாஹ் வானவர்களை நியமித்திருக்கிறான், கணக்கு போட்டு அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து நன்மைகளை வாங்கித்தர. ஆனால் நீ செய்கிற நோன்பை பதிவு செய்வதற்குரிய பதிவேட்டை அல்லாஹ் அவனே தங்கையில் வைத்திருக்கிறான், அதற்குரிய கூலியை அவனே தருகிறான் என்பதுதான் இதனுடைய மறைமுகப்பு. எப்படி நாட்டின் முதலமைச்சராக ஒருவர் இருந்தால் அவருக்கு கீழ் நிறைய அமைச்சர்கள் இருக்கும் போது இலாக்காக்கள் பிரிக்கப்படும், ஆனால் சில இலாக்காக்களை முதலமைச்சர் தன்வசமே வைத்திருப்பான். காரணம், அது அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்திற்குரிய இலாக்காக்கள். ஒரு நாட்டின் பிரதம மந்திரி தன்னுடைய கேபினெட் மினிஸ்ட்ரி தன்னுடைய அமைச்சரவைக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களை கொடுத்ததை போக ஒரு சில இலாக்காக்களை தன்கையில் தானே வைத்திருப்பான், அதனுடைய நேரடி தலையீடு அவனிடத்திலேயே இருக்கும். ஏனென்றால் இந்த இலாக்காக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அதே போன்றுதான் அல்லாஹ் அவனுடைய இபாதத்துகளின் இலாக்காக்கள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்வதற்கு மாணவர்களை வைத்து ஒவ்வொன்றுக்குரிய கூலியை பதிவு செய்வதற்கு அந்த முத்தஹரூன் தூய்மையான படைப்பாக இருக்கிற கள்ளம் கபடம் சூது வாது என்கிற எதுவுமே இல்லாமல் ஒளியால் படைக்கப்பட்ட உன்னதமான வானவர்கள் பதிவு செய்து கூலியை அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவதற்கு ஒரு இயல்பை, ஒரு இயற்கையை, ஒரு நீதியை, ஒரு மரபை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் நீங்கள் வைக்கிற, நாம் வைக்கிற நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் அனஜிசிபிஹி நானே தருகிறேன். எவ்வளவு முக்கியத்துவம் வரணும், அப்ப எவ்வளவு ஒரு ஈடுபாடு வரணும். அட, நோன்பு வரப்போகிறது எவ்வளவு உற்சாகம் நமக்கு வர வேண்டும். நோன்பு வரப்போகிறது எனும்போதே ஆஹா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பையை அந்த அகிலத்தின் அதிபதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்கிற ஒரு இயற்கையான பாசமும், ஒரு அன்பும், ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு ஏக்க பெருமூச்சும் இந்த நோன்போடு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த என்ன? சுன்னாவின் ஒளியில், சுன்னாவின் வழியில் இந்த நோன்பை நீங்கள் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அன்பு சகோதரா, உன் இரவு தொழுகை
ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். இரவு தொழுகை சாதாரண ஒன்றாக இருக்கக்கூடாது. நம்மிலே பெரும்பான்மையான தௌஹீத் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏன் நம்ம எல்லாம் எட்டுதான், நம்ம எல்லாம் எட்டுதான், 20 ரக்காத் இல்ல, நம்ம ஜாலியா 8 ரக்காத்தை மட்டும் தொழுதுட்டு வந்துடலாம் என்று எண்ணக்கூடாது. பல இடங்களில் 20 என்கிற பேரில் என்னவோதான் நடக்கிறது, இப்படி அல்ல. 8 ரக்காத்தை நாம் தொழுகிறோம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அர்த்தத்திலே தொழுகிறோம். அந்த 8 ரக்காத்தையும் சகோதரர்களே தொழுவதற்காக நாம் இணையும் போது, அந்த தொழுகைகளை நாம் சேருகிற போது, உண்மையாலுமே உலகத்தை மறந்தவர்களாக, உலகத்தின் நினைப்பில் இருந்து துறந்தவர்களாக, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய ஆழம், அதனுடைய அமைப்பு அனைத்தையும் ரசித்து ருசித்து புசித்து தொழ வேண்டும். சில இடங்கள் என்ன தெரியுமா நடக்குது, இங்கே எப்படி வாய்ப்பு இல்லை, ஊரிலே எல்லாம் சில பேர் முன் சஃபிலே வந்து நிற்பார்கள், ரொம்ப ஆர்வமா இருக்கும், என்னடா இது அப்படி. அந்த தொழுகைக்காக அந்த இஷா முடிச்சுட்டு அசரத்து எந்திரிச்சு நின்று சஃப்களை சரி செய்யவும் ஒரு அழைப்பு கொடுப்பார் அப்படின்னும் போது இவங்க ஒரு சிம்பிள் போடுவான், இப்படி இப்படி அப்படின்னா என்னது என்னது, சீக்கிரம் முடிங்கன்னு அர்த்தம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குனு இப்படிம்பார் சில ஊர்களில், அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரம் முடிங்க. சில பேர் என்ன சிறத்து, இந்த சஜிதாலாம் கொஞ்சம் அப்படி கூட எடுத்துக்கோங்க, இந்த ருக்குலாம் கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, இந்த நிற்கும் போது மட்டும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தொலைவீங்க, என்னவோ இவருக்கு ஷார்ட்டா ஓதுனா எல்லாம் புரிஞ்சிடற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இப்படி எல்ல சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை குறித்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எப்படி வர்ணிக்கிறார்கள், எப்படி அதை சிறப்பித்து சொன்னார்கள், ஒவ்வொருவரிடமும் கேட்கிற ஒரு ஹதீஸ் தானே. யாராவது அப்படி தொழ வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வருகிறதா? சில பேர் குறிப்பாக வளைகுடாவிலே வாழ்கிற நம்மை போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வாக்கியம், திரும்புகிற இடமெல்லாம் பள்ளிவாசல்கள், பெரும் பெரும் பள்ளிவாசல்கள், அதிலே சில பேருக்கு அதிலே ஒரு அனுபவமே இருக்கு. அங்கேயா போற, இங்க போனா பாத்துக்கோ 1.5 மணி நேரம், அங்கேயா போற 1.25 மணி நேரம், அங்க போ 1.5 மணி நேரத்துல டக்குன்னு சேர்த்து முடிச்சிருவாரு. இந்த டேட்டா பேஸ் எப்படித்தான் மெயின்டைன் பண்றாங்கன்னே தெரியும், அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா, இங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா என்னன்னு தெரியல, அங்க அப்படி இங்க இப்படி, ரியாத்ல எப்படி, ஜிந்தால இப்படி, தம்மாம்ல இப்படி, தம்மாம்ல நார்த்ல இப்படி, சவுத்ல இப்படி, ஜுபைல இப்படி, அங்க போனா 1.5 மணி நேரம், அங்க போனா 40 நிமிஷம், அங்க போனா 1.5 மணி நேரம், அங்க போனா 2 மணி நேரம் அப்படின்னு நினைச்சிடும், இன்றைக்கு பயமுறுத்துகிறோம். என்ன அர்த்தம், அதிகமாக தொழுவதற்கு இன்றைக்கு ஆர்வமும் இல்லை, உடனே அதற்குரிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு சக்தியும் இல்லை. பலகீனத்திலே இருக்கிறோம், 30 வயதிலே உள்ளவர்கள் 60 வயது முதுமையிலே இருக்கிறோம். கொஞ்சம் அசரத் நீட்டி ஓதி ஓதிவிட்டால், கொஞ்சம் ஒரு 4-5 ஆயத்துக்களை சேர்த்து ஓதிவிட்டால் நமக்கு அடிவயிரே கலங்குகிறது, இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டாரே, நாளையிலிருந்து வேற பள்ளியை மாற்றிட வேண்டியதாங்க. இப்படி இல்லை, ஆர்வத்தோடு தொழுங்க, தொழுகையிலே நிற்கிற போது ஈடுபாட்டோடு இருங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் கலாமை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு நில்லுங்கள். வருடத்திலே ஒரு முறை தான் நீங்கள் நிற்கிறீர்கள், ஐ மீன் ஒரு மாதம் தான் நிற்கப் போகிறோம், அதற்காக டெய்லி தொழக்கூடாது அல்ல, தினந்தோறும் தொழ வேண்டும். இருந்தாலும் ரமதானில் அதிக நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது என்பதனாலும், பிரத்யேக சிறப்பு ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதனாலும், நபி தோழர்களும் அந்த முன் சென்ற நல்லோர்களும் சலஃபு சாலிஹ் ரஹிமஹுல்லாஹு அஜ்மயீன் எல்லோரும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த ரமதானில் நன்மைகளை அறுவடை செய்திருக்கிறார்கள் என்பதனாலும், இந்த ரமதானில் மட்டுமாவது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கூடுதல் ஈடுபாட்டோடு சகோதரர்களே இரவு தொழுகையை கழிக்க வேண்டும். ஒரே ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மில் ஒரு வருட ரமதானாவது அந்த குறைந்தபட்சம் 8 ரக்காத்தையும் ஒரே சிட்டிங்கில் நம்மால் தொழ முடிந்திருக்கிறதா? இங்க எப்படின்னு தெரியல, ஊர்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ரமதான் முத பெற ஆரம்பிக்கும் போது வரும் கூட்டம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர் சுர்மாவை போட்டுக்கொண்டு அத்தரை பூசிக்கொண்டு வெள்ளையும் சொல்லையுமாக அவர்கள் வந்து நிற்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் போறா வந்துருச்சுரா அப்படின்னு. அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் குறையும், 3வது நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், 4வது நாள் தெரிச்சுதான் ஓடு கூட்டம். அதே ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ், வயதானவர்கள், ரிட்டையர்ட் ஆனவர்கள், இப்படி ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. திரும்ப அந்த போன கூட்டத்தை திரும்ப பார்க்கணும்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும், 23 நாட்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணணும். ஏன், 3 நாள் தான் முடிஞ்சிருச்சு, அடுத்த 23 நாள் முடிஞ்சா என்ன வரப்போகுது, அப்படி லைலத்துல பத்திரம் மொத்தமா வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாங்கிற சந்தோஷம் இப்படியா இருந்தது. நான் பல முறையினுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறோம், ரமதான் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். முதன் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கும் போது கூட்டம் எவ்வளவு வந்துச்சு, எப்படிங்க வந்துச்சு, ரசூல்லா போஸ்டர் அடிக்கல, எஸ்எம்எஸ் போடல, எதுவுமே சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இந்த ரமதானுடைய அறுவடையை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் அப்படி தொலை வைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் நிக்கிறாங்க, செய்தி யாருக்கும் தெரியாது. 2வது நாள் ஒவ்வொருவரும் 10 பேரை அழைக்கும் விதத்திலே கூட்டம் குமியுது.
மூணாவது நாள் பார்க்கிறாங்க, அல்லாஹு அக்பர், உள்பள்ளி நிறைந்து வெளியேயும் கூட்டம் இருக்கிறது. பத்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படியே கூட்டம் நிறைய வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்களுக்கு இந்த இரவு தொழுகையை கடமையாக்கி விடுவான் என்கிற அச்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூணு நாளோட முடிச்சாங்க, தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல எப்படி இருக்கு, முத நாள் வெளியே வரைக்கும் கூட்டம் நிற்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல முத நாள் ஒரு சஃபு தான், இங்க முத நாள் வெளியே வரைக்கும் கூட்டம், ரெண்டாவது நாள் அந்த கூட்டம் அப்படியே பாதி, மூணாவது நாள் பாதியும் மீதியாய் அப்படி ஒரே ஒரு சஃபு. பாருங்கள் எவ்வளவு தூரம் இன்றைக்கு தலைகீழ் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ரமதான் இப்படி இருக்க கூடாது. இந்த ரமதான் இனிய ரமதானாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். வீட்டிலே ஒரு இஸ்லாமிய சூழ்நிலையை அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்துகிற பயிற்சி சகோதரர்களே 11 மாதங்களும் நிலைக்க வேண்டும். உலகத்திலே நோன்புக்கு இணையான ஒரு இபாதத்தை, ஒரு வணக்க வழிபாட்டை எந்த மதத்திலுமே பார்க்க முடியாது. ஏன், விரதம் என்கிற பேரிலே, ஒரு பொழுது என்கிற பேரிலே, வெறுமனே உப்பில்லாத அல்லது அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்துக் கொண்டுதான் சில மதங்களிலே உள்ளவர்கள் நோன்பு என்கிற பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள். அதெல்லாம் நோன்பா, ஒண்ணுமே கிடையாது. அதையும் அவர்கள் கடைபிடிப்பதெல்லாம் ஒரு நாளோ இரண்டு நாளோ. ஆனால் நாம் அல்லாஹ்வின் அருளை கொண்டு ஒரு மாத காலம் இந்த நோன்பிலே இருக்கிறோம். ஒரு மாதங்கிறது சும்மா வாங்க, எவ்வளவு மாற்றங்களுக்கு ஆளாகிறோம் உலகத்தில். காலையில் 3 மணிக்கு காலை உணவை எடுக்க முடியுமா, காலையில் 3 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியுமா, அப்படி என்றைக்காவது நாம் பழகி இருக்கிறோமா, எப்படி நம்ம பழகி இருக்கிறோம், 8 மணிக்கு ஆபீஸுக்கு போறோமா, 7 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட், இல்லாட்டா கையில எடுத்துட்டு போய் 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஆபீஸ்ல உட்காந்து தான் சாப்பிடுவோம் மதியானம். அப்படி 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள முடியணும், நைட்டு 9 to 10 முடியணும். இப்படியே 11 மாதங்கள் பழகுகிற நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக எப்படி மாத்துறோம், 8 மணியை 7 மணியா மாத்தல, அல்லது 8 மணியை 6 மணியா மாத்தல. உலகத்தில் யாருமே எழுந்து சாப்பிட முடியாத ஒரு நேரம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்து சாப்பிடும். அது எப்படி நமக்கு ஜீரணமாகிறது, அப்படி நம்ம சாப்பிட்டு எப்படி நம்மளால பழக முடிகிறது என்று இன்று வரைக்கும் யோசித்தாலும் விடையில்லை. அப்படி தியாகம் பண்றோமே, அப்படி நம்ம நம்மை மாற்றிக் கொள்கிறோமே, உணவு பழக்கம் ஆரம்பித்து அனைத்திலும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறோமே, அது நமக்கு பயனளிக்க வேண்டுமா இல்லையா சகோதரர்களே, அது நமக்கு அல்லாஹ்விடத்தில் முழுமையான பலனை பெற்றுத்தர வேண்டுமா இல்லையா. அதனால் நோன்பு வைக்கும் போதும் சரி, இரவு தொழுகை நிறைவேற்றும் போதும் சரி, இஹ்திஸாபன் நன்மையை எதிர்பார்த்தே செய்யுங்கள். யா அல்லாஹ், உனக்காக நான் செய்கிறேன், இதற்குரிய கூலியை எனக்கு தந்துவிடு யா அல்லாஹ், இதற்குரிய கூலி எனக்கு தடையாகிவிடக் கூடாது யா அல்லாஹ், வருடத்திற்கு 1 மாதம் உனக்காக நோன்பு வைக்கிற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் யா அல்லாஹ். போன வருடம் நோன்பிலே உள்ள எத்தனையோ பேர் இந்த வருடம் நம்மோடு எங்களோடு இல்லை யா அல்லாஹ், ஆனால் எங்களை போன்ற சிலருக்கு மட்டும் நீ இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய், இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்கிற அந்த எண்ணமும், இந்த எதிர்பார்ப்பும், இந்த ஏக்கமும் உடைய இதயத்தோடு இருதயத்தோடு கலந்து ஒரு நன்றிக்குரிய நோன்பாக இந்த நோன்பாவது அமைய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்து என்ன, சுன்னாவின் ஒளியில் நோன்பை கழிக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும். குர்ஆன் இன்றைக்கு காட்சி பொருளாகவும் மந்திர பொருளாகவும் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. என்னதான் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் அதற்குரிய நன்மை இருக்கிறது என்பது பொதுவான உண்மையான விதி என்றாலும் கூட, குர்ஆனை குறைந்தபட்சம் ரமதானில் பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் என்கிற சிந்தனைக்கு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் அப்படித்தான் ஒன்றாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ரமதானில் குர்ஆனிலே இருந்திருக்கிறார்கள், ஃபகான ஜிப்ரீலு யுதாரிசு அன்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்குர்ஆன ஃபி ரமதான். குர்ஆனில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு குர்ஆன் ஸ்டடி செய்வார்கள். யுதாரிஸ் எக்ரோ என்றால் வாசிப்பது, ஓதுவது. யுதாரிசு என்றால் ஒருவர் மாற்றி ஒருவர் படிப்பது. இப்போ அதுவரைக்கும் அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஸ்டடியை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மரணிக்கிற ஆண்டில் 2 முறை படித்து காட்டினார்கள், அவர்கள் படித்துக் கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஒரு ரமதான் சுன்னாவின் மொழியை நீங்கள் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குர்ஆனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்துங்கள். தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு முழுக்க முழுக்க குர்ஆனை ஓதுவதில் அவர்கள் அதிக நேரம் கழிப்பார்கள். அதனால இந்த ரமதானுடைய காலத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனுடைய வார்த்தைகள் என்ன பொருளை சொல்கிறது என்கிற அதை உணர்ந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன, சுன்னாவின் ஒளியில் இந்த ரமதான் கழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வசதி உள்ளவர்கள் நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாட்டை அதிகம் செய்யுங்கள்.
இப்படித்தானே பார்க்கிறோம். வெளிகுடா நாடுகளில் அல்ஹம்துலில்லா எந்த பள்ளியில் போனாலும் பிரத்யேகமான ஏற்பாடு. எதற்கு? பணத்தையும் பகட்டையும் காட்டுவதற்கா? இல்லை, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டால் அல்லாஹ் கூலியில் குறைவில்லாமல் அவருக்கும் சேர்த்து தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை அமுல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அதுவும் சுன்னாவின் ஒளியில் நோன்பை கழித்ததற்கு கடைபிடித்ததற்குரிய ஒரு காரணமாக அமையும். அடுத்து வாய்ப்புள்ளவர்கள், இப்படிப்பட்ட வாய்ப்பு பெரும்பாலும் நம்மளே இருக்காது. வாய்ப்பு இருப்பவர்கள் ரமதானின் இறுதிப்பத்தில் ஏத்திகாஃபை வாழ்வில் ஒரு முறையாவது இருக்க வேண்டும். ஏத்திகாஃப் என்கிற அந்த அமல் அவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டையும் சுய ஒழுக்கத்தையும் மார்க்கத்தின் மீது இருக்கிற ஈடுபாட்டையும் தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உள்ளுணர்வையும் அர்ப்பணிப்பின் ஆழமான அர்த்தத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான இபாதத் ஏத்திகாஃப் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். 10 நாள் மனைவி மக்கள் உற்றார் ஊரு உறவு சொந்த பந்தம் வியாபாரம் பணம் பொருள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு 24 மணி நேரம் சுமார் 10 நாள் பள்ளிவாசலிலே போய் தம்மை ஈடுபடுத்தி 24 hours தூக்கம் உட்பட ஒரு இபாதத்தாக ஆக்கி குரானை ஓதி இல்மு மஜ்லிஸிலே பங்கு பெற்று திக்ரிகள் செய்து அப்படியே அந்த 10 நாள் பயிற்சி இருக்கிறதே அவ்வளவு பெரிய தாக்கத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தும். எங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது. இந்த ஏத்திகாஃபில் இருந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஏத்திகாஃப் இருந்தேன், நான் அதுவரைக்கும் என்னுடைய வியாபாரத்திலே இருந்த கலப்படத்தை விட்டு விட்டேன், தாடி வைக்காமல் இருந்தேன். ஏத்திகாஃப் இருந்ததிலிருந்து அல்லாஹ் எனக்கு தாடி வைக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் வாய்ப்புள்ளவர்கள், குறிப்பாக வருடம் ஒரு முறை விடுமுறை எடுப்பவர்கள், குடும்பத்தை பிரிந்து வரக்கூடியவர்களுக்கு அது கஷ்டம்தான், இருந்தாலும் இங்கே குடும்பத்தோடு இருப்பவர்களாவது குறைந்தபட்சம் அந்த 10 திரை ஏத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்படி நமக்குத்தான் இருக்க முடியவில்லை என்றாலும் ஊரிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையாவது அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளவர்களுக்காவது இந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை ஒரு ஆலோசனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியம், சுன்னாவின் ஒளியில் நோன்பை கழிக்க வேண்டும் என்றால் பிறர் தரும் தொல்லைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பின் ஒரு அம்சமாக சொன்னார்கள். நீ பட்டினி கிடப்பதும், நீ தாகத்தோடு இருப்பதும், நீ உன் இச்சையை கட்டுப்படுத்துவதும் உனக்கு மட்டுமே நீ செய்து கொள்கிற கட்டுப்பாடு. இதிலே பிறருக்கு என்ன பயன்? நான் பசியோடு இருப்பதனால், நான் தாகத்தோடு இருப்பதனால் என் பக்கத்திலே இருப்பவனுக்கு என்ன பலன் இருக்கிறது? ஆனால் அல்லாஹ் நோன்பை ஒரு முக்கோண வடிவிலே ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ், நான், என்னுடைய சகோதரன், இந்த மூவருக்கும் தொடர்பான ஒன்றாக ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொன்னார்கள், ஃபஇதா கான யௌமு ஸௌமி அஹதுக்கும் ஃபலா இர்ஃபுத் வலா யஸ்ஃப். உங்களிலே ஒருவர் நோன்பு இருந்தால் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், சத்தம் போட்டு கூக்குரலிட்டு பிறரை காயப்படுத்த வேண்டாம். யாராவது அவரை திட்டினாலோ ஏசினாலோ பேசினாலோ சண்டை போட்டாலோ நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். எவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. ஏங்க, அல்லாஹ் குர்ஆனில் அனுமதி கொடுத்திருக்கிறான், உங்கள் மீது ஒருவர் வரம்பு மீறினால் அவர் வரம்பு மீறுகிற அதே அளவு என்ன செய்யுங்க, நீங்களும் வரம்பு மீறுங்க. மன்னித்தால் சிறப்பு, அதுவே. ஆனால் ஒருவர் நம்மீது வரம்பு மீறினால் அவர் வரம்பு மீறுகிற அதே அளவு நாமும் வரம்பு மீறலாம் என்கிற அனுமதி பத்திரத்தை இறைவன் திருமறை குர்ஆனிலே தந்திருந்த போதும் கூட ரமதான் என்று வந்தால், நோன்பு என்று வந்தால் பிறர் ஏற்படுத்துகிற தொல்லையை தாங்கிக் கொள்கிற சகிப்பு தன்மையை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 மாசம் யார் நம்மளை டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கிறோம். என்ன இதனுடைய விளைவு? 1 மாசம் நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா மற்ற 11 மாதங்களுக்கும் அது தானாக பழகும். அந்த சகிப்பு தன்மை அது அது இன்றைக்கு இல்லாமலால் தான் சகோதரர்களே வாழ்வில் நிறைய இழப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு முறை உங்கள் முதலாளியை எதிர்த்து பேசியிருப்பீர்கள், உங்களுடைய இன்கிரிமெண்ட் கட் ஆகி இருக்கும். அவர் உங்களோடு வைத்திருந்த நெருக்கத்தை விட்டு ஒதுக்கி இருப்பார், உங்கள் மீது அவருக்கு இருந்த நன்மதிப்பை அவர் அன்றைக்கே விட்டு ஒழித்திருப்பார். ஒரு முறை கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு உங்கள் பிள்ளை மீது நீங்கள் உங்களுடைய கோபத்தை காட்டியிருப்பீர்கள். அதுவரைக்கும் அவர் உங்களை பற்றியே நினைத்து வைத்திருந்த அந்த பாத்திரமே, அந்த கற்பனையே ஒரு சிதைவுக்கு உள்ளாகி உங்களை விட்டு தூர விலகி விடுவார். ஒரு முறை நீங்கள் ஆத்திரப்பட்டதனால் எத்தனையோ உறவுக்காரர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள், எத்தனையோ புனிதமான நட்பை நீங்கள் இழந்திருப்பீர்கள், நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ லாபங்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள். சகிப்பு தன்மை என்பது மனித வாழ்வில் ரொம்ப முக்கியமானது. சகிப்பு தன்மை இருக்கும் வரைக்கும் தான் நட்பு பெருகும். சகிப்பு தன்மை இருக்கும் வரைக்கும் தான் மனைவி மக்களின் அன்பு பெருகும். சகிப்பு தன்மை இருக்கும் வரைக்கும் தான் சகோதரா உன் சொந்த வாழ்விலே கூட ஒரு வளர்ச்சியும் மலர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅத்தி அலர் ரிஃப்கி மா லா யுஅத்தி அலர் உன்ஃபி.
வன்மைக்கு தராததையெல்லாம் அல்லாஹ் மென்மைக்கு தருகிறார். அல்லாஹ்தான் எல்லாத்துக்கும் தர்றான். வன்மையாக இருக்கிற ஒருவன் கேட்கிற பிரார்த்தனையை விட மென்மை போக்கு கொண்டவன் கேட்கிற பிரார்த்தனைக்கு கனப்பரிமாணம் உண்டு. அப்போ அந்த சகிப்பு தன்மையை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்துகிறது. அது ஏற்படுத்தினால் நான் சுண்ணாவின் ஒளியில் இந்த நோன்பை கழித்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அதே போன்று சகோதரர்களே, நோன்பு காலம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுகிற புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் வருது. இதுதான் சஹீஹ் புகாரியின் நோன்பு சம்பந்தப்பட்ட பாடத்தின் ஆரம்ப நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இதை இன்றைக்கு அமுல்படுத்தக்கூடிய நல்லவர்கள் இருப்பதனால் தான் எத்தனையோ அனாதை இல்லங்கள் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது, எத்தனையோ மதரசாக்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, ஏழைகளும் பாழைகளும் இருக்கிற எத்தனையோ இடங்களில் பள்ளி வாசல்கள் இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த ரமதான் மாதத்தில் சில நல்லோர்கள் செய்கிற உதவிகள் தான். அதை மட்டும் நிறுத்தியே விடாதீர்கள். ஊரிலே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களுக்காக உங்களிடத்திலே கேட்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, கஞ்சத்தனத்தை காட்டி விடாதீர்கள். நீங்கள் இந்த ரமதான் மாதத்திலே கொடுக்கிற ஒரு பீடியும் இரண்டு பீடியும் தான், ஒரு பஹ்ரைன் தினாரும் இரண்டு பஹ்ரைன் தினாரும் தான் எத்தனையோ நல்லறங்களை ஊரில் ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கிறீர்களா என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே கல்வி விஷயங்களுக்கு, குறிப்பாக தாவா விஷயங்களுக்கு தாருங்கள் சகோதரர்களே. தாவாவை இன்றைக்கு எவ்வளவு முட்டுக்கட்டைகளுக்கும் எவ்வளவு இடர்பாடுகளுக்கும் மத்தியில் ஊரே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காவிகளும் பாவிகளும் மத்தியிலே அரியணையில் ஏற ஆரம்பித்ததிலிருந்து இஸ்லாமிய கல்வி பணிக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் எவ்வளவு முட்டுக்கட்டைகள், அதையும் தாண்டி அதையும் தாங்கி இன்றைக்கு சில பணிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான முதுகெலும்பாக இருப்பது உங்களை போன்ற வெளிநாட்டிலே உள்ள அன்பர்கள், அதிலும் குறிப்பாக ரமதான் மாதத்திலே நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தர்மம் செய்யும் பண்பு கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் கூட ரமதானுடைய மாதத்தில் வேகமாக வீசுகிற காற்றை விட அதிவேகமாக செய்வார்கள் என்கிற குறிப்பு ஸஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நோன்பு பற்றிய பாடங்களில் அதுவும் ஆரம்ப செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ரமதானில் தர்மம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து அல்லாவின் பாதையில் அதிகமாக கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று திக்ர், துஆ, இஸ்திக்ஃபார் இவைகளை செய்து கொண்டே இருங்கள். ஒரு மனிதனின் நாவில் இருக்கக்கூடிய உண்மையும் பதிரு தொழுகையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையும் அவனுடைய ஓய்வு நேரங்களை அவனுக்கு கிடைக்கிற நேரங்களை எல்லாம் திக்ரியிலும் துவாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் கழிக்கிறானே, அதிலே இருக்கிற உண்மைதான் உண்மையாலுமே அவனிடத்தில் ஈமான் இருப்பதற்குண்டான அடையாளம். ஃபஜ்ரிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். திக்ரிலும் துவாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உண்மை பேசுவதே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். இந்த மூன்றும் தான் ஈமானுக்கு மிக நெருக்கமானது. இந்த மூன்றையும் ரமதானுடைய மாதத்தில் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக வாய்ப்புள்ளவர்கள், நமக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் இலகுதான், கொஞ்சம் நினைத்தால் முடியும். இறுதி பத்தில் உம்ரா செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ரத்துன் ஃபி ரமதான் தஅதிலு ஹஜ்ஜதன் மஈ. ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா என்பது என்னோடு ஹஜ் செய்ததற்குரிய நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதையும் நாம் செய்வதற்கு முயற்சி செய்தால் உண்மையாலுமே சுன்னாவின் ஒழியில் ரமலானை கழித்தவர்களாக கருதப்படுவோம். இன்றைக்கு சுன்னா என்றால் என்ன என்று கேட்கிற நிலைமைகள் வந்துவிட்டது. எதற்காக சுன்னா என்கிற வார்த்தையை சேர்த்து தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது? சுன்னா என்றால் என்ன என்கிற நிலைமை இன்றைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். சஹிஹான ஹதீஸாக இருந்தாலும் அறிவுக்கும் குரானுக்கும் முரண்பட்டால் தூக்கி எறிய வேண்டும் என்கிற புதிலம் இன்றைக்கு மக்களிடத்திலே வந்து விட்டது. அதனால் தான் சுன்னா சுன்னா என்கிற வார்த்தையை அகலு சுன்னாவில் உள்ள அகலு சுன்னாவிலே உள்ளவர்கள் திரும்பவும் திரும்பவும் தந்து இந்த ஹதீஸின் புனிதத்தை சுன்னாவின் புனிதத்தை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவில் இருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய பேர் தாங்கிகளாக இஸ்லாமிய சமூகத்திலே உருவாகிய வள்ளூர்களில் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகிய வழிகட்டவர்கள் எல்லோருமே சுன்னாவின் விஷயத்தில் தான் வழிகட்டார்கள். குரானை ஏற்றுக்கொள்வதில், குரானை நம்பிக்கை கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவர்களுக்கு இருந்த பிரச்சனை பூரா ஷியாக்கள் ஆரம்பித்து இன்றைக்கு நாம் பார்க்கிற அகலுல் குரான் வரை இப்படி முதன் முதல் பெரிய பிரிவாக வழிகட்ட பிரிவாக உண்டாகிய ஷியாக்கள் ஆரம்பித்து இன்றைக்கு நம் கண்முன்னே மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் பொறுப்பாளர்கள், குரான் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் வரை இருக்கிற வழிகேடர்கள் எல்லோருக்குமே பிரச்சனையாக இருந்தது. சுன்னாவை நம்புகிற விஷயத்திலும் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்கிற விஷயத்திலும் தான். சஹாபாக்கள் என்கிற அந்த நல்லோர்களின் சிந்தனையின்படி மார்க்கத்தை புரிய வேண்டும் என்று தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தான் அகலு சுன்னா என்று அறியப்பட்டவர்கள். சஹாபாக்கள் தேவையில்லை, அவர்களுடைய சிந்தனைகள் எங்களுக்கு தேவையில்லை, சுன்னா எங்களுக்கு தேவையில்லை, ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை, குரான் மட்டும் போதும், எங்கள் அறிவை கொண்டு நாங்கள் மார்க்கத்தை புரிவோம் என்று அடம் பிடிப்பவர்கள் தான் காலம் காலமாக வழிகட்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும்
உண்மையான சுண்ணாவை தெரிந்து கொள்வதற்கும் மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நீங்கள் தெளிந்து கொள்வதற்கும் இருக்கிற தாவா சென்டர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதே அக்கீதாவை, இதே மன்ஹஜை உள்ளூரிலே இருக்கிற, தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கும், அல்லது நீங்களே நாளைக்கு அங்கே போனாலும் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு அங்கே என்ன என்ன சோர்ஸ் இருக்கிறது என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். எந்த பெரும்பான்மையாக நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய அகுல் சுன்னத்து ஜமாத் என்கிற பெயரிலே இருக்கிற பள்ளி வாசல்கள் பூரா மக்களுக்கு போதிப்பது தலாலத்தையும் பிதாத்தையும் தான். இதே ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஷபே பராத் என்கிற பெயரிலே மக்களுக்கு மார்க்கமாக அவர்கள் காட்டுவது பூரா வழிகேடுகளும் புதுமைகளும் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளை கொண்டு சுன்னாவை மையமாக வைத்து மக்களுக்கு மார்க்க போதனையை விடுப்பது ஜம்மியத்து அகில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அந்த நம்முடைய ஜமாத்து தான். இது ஒரு அமைப்பை வந்து உங்களிடத்திலே சொல்கிறோம், அல்லது ஒரு அமைப்பிற்கு ஒரு தங்களுடைய புரிய போகிறோம் என்று அடம்பிடித்தவர்கள் தான், சஹாபாக்களின் கண்ணியத்தோடு விளையாடியவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் சஹிஹாக இருந்தாலும் அது எங்கள் அறிவுக்கு முரண்பட்டால், அல்லது எங்களுடைய ஆய்வுக்குட்பட்ட குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை தூர எறிவோம் என்கிற கொள்கையில் இருந்ததன் விளைவுதான் என்பதை நீங்கள் ஒரு கவலைக்குரிய விஷயமாக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வில் தூய்மையான கொள்கை எப்போதும் இருக்க வேண்டும். ஈமானை நேசிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் நம்முடைய உயிரை விட மேலானது. இந்த மார்க்கத்தை வைத்து மட்டும்தான் நமக்கு சிறப்பு. வெளிநாட்டிலே வாழ்கிறோம் என்பதனாலோ, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறோம் என்பதனாலோ, நம்முடைய வங்கியின் கணக்கில் பல கோடிகள் இருப்பதனாலோ எந்த சிறப்பும் நமக்கு இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் சிறப்புக்குரியது என்றால் இந்த சிறப்பு நம்மை விட முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் தான் அதிகம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து மார்க்கத்திற்காக கொஞ்சமாவது கவலைப்படுங்கள். அழைப்பு பணியினுடைய எழுச்சிக்காக கொஞ்சமாவது கவலைப்படுங்கள். ஏதோ வந்தோம் இருந்தோம் கேட்டோம் சென்றோம் வந்தோம் இருந்தோம் சம்பாதித்தோம் போனோம் என்று இல்லாமல் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு நம்மால் என்ன பங்களிப்பு வந்திருக்கிறது என்பதை கவலையோடு யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தனி மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பிரச்சாரத்தை துவங்கினார்களே, ஒரு ஒன்று இரண்டு என்று மக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தார்களே. அன்றைக்கு மக்கா மதீனா என்று ஆரம்பித்த இஸ்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்கி பரவி நான்கில் ஒருவர் இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சியை குறித்து கவலைப்பட்டதுதான் காரணம். அதுபோல நாம் கவலைப்படாவிட்டாலும் ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் ஓரளவிற்காவது இந்த மார்க்க சிந்தனைகளில் கவலையோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இஹ்லாஸோடு ஈடுபாட்டோடு இறையச்சத்தோடு இந்த ரமதானை நாம் கழிக்க வேண்டும். இந்த ரமதான், எதிர்வரக்கூடிய ரமதான் ஒரு உத்வேகத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒழுக்க வியலில், பண்பியலில், குடும்பவியலில், பொருளியலில் ஒரு சமூக மாற்றத்தை இந்த ரமதான் ஏற்படுத்த வேண்டும். கடந்த ரமதானை போலவே சாதாரணமாக இல்லாமல், அது சிறப்பாக கடந்த ரமதான் அமைந்திருந்தாலும் அதைவிட சிறப்பாக இந்த ரமதான் அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உள்ளபடியே உருகி உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபஜ்ர் உட்பட எந்த தொழுகையினுடைய வாழ்விலே நாம் இழந்துவிடக் கூடாது. குர்ஆனை நாம் ஒரு மஹ்ஜூராக, தொடாத ஒரு பொருளாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. அன்றாடம் குர்ஆனை ஓதுவோம், அன்றாடம் திக்ருகள் செய்வோம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். நம்மால் பிறருக்கு நன்மை வருகிறதோ இல்லையோ எக்காரணத்தை கொண்டும் எந்த பாதிப்பும் எந்த தீமையும் இல்லாமல் வாழ்வோம் என்கிற லட்சியத்தோடு இங்கிருந்து கலந்து செல்வோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் துவா கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.